ஆண் பெண் சமூக சமத்துவம் மற்றும் பெண்களை வலுவூட்டுவதற்கான சட்டமூலங்கள் இரண்டும் எதிர்வரும் மே மாதம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பெண்களை வலுவூட்டுவதற்கான சட்டத்தின் பிரகாரம் தனியான ஆணைக்குழுவொன்றை ஸ்தாபிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும், அரசியலமைப்பின்படி பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறிமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் வலுவூட்டலுக்குமான ஏற்பாடுகளை மேற்கொள்வதே இதன் நோக்கமாகவும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பத்தரமுள்ள வாட்டர் எட்ஜ் ஹோட்டலில் இன்று முற்பகல் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தினதேசிய கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் நேற்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதாகவும், ஆண் பெண் சமூக சமத்துவ சட்டமூலம் எதிர்வரும் வாரத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் ஆண் பெண் சமூக அடிப்படையைக் கொண்ட வரவு செலவு திட்டத்தை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும், இது ஆசியாவிலேயே முதன்முறையாக முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரப் பிரிவு ஸ்தாபிக்கப்படும் எனவும், அதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் கூறினார். இதுவரையில் எமது நாட்டில் மகளிர் தினக் கொண்டாட்டங்கள் பெண்களின் உரிமைகள் பற்றி பேசுவதாக மாத்திரமே இருந்த போதிலும், பெண்களின் உரிமைகள் பேச்சளவில் மாத்திரம் இருக்கக்கூடாது என வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்காக அரசாங்கம் தற்போது தேவையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கான கியூபத் தூதுவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் பிற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இலங்கைக்கான கியூபத் தூதுவர் அண்ட்ரேஸ் மர்சேலோ கரீடோ அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பில் கியூபத் தூதுவர் அலுவலகத்தின் பிரதான செயலாளர் மிஸ்ஸஸ் மாரிபெல் டுவார்டே கொன்சாலெஸ் அவர்களும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்றுப் பேரவை உறுப்பினர் பிமல் ரத்நாயக் அவர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது நீண்ட காலமாக கியூபாவின் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் இருந்த அரசியல் தொடர்புகள் பற்றியும், நிகழ்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாடுகள் குறித்தும் விலாவரியாக கலந்துரையாடப்பட்டது. நீண்ட காலத்துக்கு முன்பாக கியூபா மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடை பற்றியும், இன்றளவில் கியூபாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள நேரடி தொடர்புகள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் பிரச்சினைக்குரிய பகுதிகள் பற்றியும் கியூபத் தூதுவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெளிவுபடுத்தினார்.